ப்ரைஸ் த லார்ட். ப்ரைமரி சில்ட்ரனை, அந்த வயதில் உள்ள பிள்ளைகளை எப்படி நாம் நல்லா வளர்க்கலாம், எப்படி அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக வளர்க்கலாம் அப்படிங்கிற குறித்து நம்ம கற்று வருகிறோம். அதே நேரத்தில் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுக்கும் இந்த ப்ரைமரி கிளாஸை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுவரைக்கும் நான் சண்டே கிளாஸே எடுக்கலை அப்படிங்கிற ஆட்களுக்கு கூட ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் டேலண்டட்னா நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அவங்களுடைய சோஷியல், சோஷியல்னால் மற்றவர்களோடு பழகும் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஒரே வயது உள்ளவர்களோடு தான் அவங்க பழகுவாங்க. அப்படின்னா எல்லாம் ஒரே சைஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே தான் இருப்பாங்க, ஒரே கூட்டமாக இருப்பாங்க. அவங்க போய் மேலே பெரிய ஆள்கிட்டையும் போய் பழகிறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்கிட்டையும் விளையாடுறது கிடையாது. எப்போதும் பாய்ஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் போட்டுட்டு இடிச்சிட்டு கிடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே வயது உள்ளவர்களோடு கூட தான் அவங்களுடைய அதிக நேரம் செலவிட விரும்புவாங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும், அந்த வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்களானாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்கனாலும் சரி, ஸ்கூல்லனாலும் சரி, அவங்க தெருவில்னாலும் சரி, அவங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே இது பிகினர் பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ப்ரைமரி பசங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போது இந்த ப்ரைமரி ஏஜ் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது நல்லா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு யார் வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நல்ல ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஃபேமிலிஸோடு ஃப்ரெண்ட்ஸோடு கூட நீங்கள் கூட அசோசியேட் பண்ணலாம். அப்போ பிள்ளைங்கள் அதிகமாக கெட்ட பழக்கங்கள் பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பிள்ளைகள் அடிக்கடி பார்க்கில் போய் விளையாடுறது, ஓடி விளையாடுறது, பந்து வச்சு விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது, இந்த பிள்ளைகளுக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்கன்னா இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எடுத்து கொஞ்சி அதுவே பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அது ஒரு டால் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இருக்கிற பப்ளு இதை மாதிரி வச்சு அவங்க படுத்துருப்பாங்க. அவங்க தூங்கும் போது எந்திக்கும் போது அதுக்கு தலை சீவி விடுவாங்க, அதுக்கு பவுடர் போட்டு விடுவாங்க. ஸோ அப்போ பெட் இல்லாதவங்க கட்டாயம் இந்த மாதிரி பொம்மைகள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், நல்ல பெரிய பொம்மைகளாக வாங்கி கொடுக்கலாம். இப்போ பாசம் வைக்கிறாங்க, அப்போ நம்ம அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ அவங்க முன்னால் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்கும். பேர்ட்ஸ் வளர்க்க ஆசைப்படுவாங்க, அனிமல்ஸ் குட்டிகள், நாய்க்குட்டிகள் எல்லாம் வளர்க்க ஆசைப்படுவாங்க. பாய்ஸ் எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா, அந்த மீன், நிறைய மீன் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் அந்த வயசில் வரும், நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பாசம் நிறைந்த ஒரு ஹார்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம தம்பி மேலே நம்ம எவ்வளோ பாசம் காமிக்கணும், அப்போ தம்பியை குறித்து அவனுக்கு சொல்லணும். அக்கா மேலே நம்ம எப்படி பாசம் வைக்கணும், அம்மா அப்பா மேலே எப்படி பாசம் வைக்கணும், சர்ச் மேலே எப்படி பாசம் வைக்கணும், ஏசப்பா மேலே நம்ம எப்படி பாசம் வைக்கணும், இதெல்லாம் இந்த நாட்களில் அவங்களுக்கு அறிவிக்கப்படணும், சொல்லப்படணும். சரியா? அப்போ ஒரு ஸ்டோரிஸ் சொல்லணும்னாலும் இந்த பாசமான ஸ்டோரிஸ் நீங்கள் அதிகமாக சொல்லலாம். இப்போ நோவா தாத்தா கதை சொல்லும்போது கூட அந்த அனிமல்ஸ்லாம் வர்றது அவனுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த கிரியேஷன் ஸ்டோரிஸ்லாம் வர்ற எல்லா அனிமல்ஸும் அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஜோனா, ஜோனா ஸ்டோரி அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய பைபிள் போர்ஷன் யாத்ராகமம் 16, 17, 18 அதிகாரங்கள். எக்ஸோடஸ் 16, 17 and 18. ஓகே, இன்னைக்கு நாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு டே, இந்த டே எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது என்ன டே சொல்லி? கார்டனிங் டே. கார்டனிங் டே. சின்ன பிள்ளைங்க கார்டன் செய்ய நீங்கள் பழக்குவீங்க. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் கார்டன் வச்சுக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நல்லா கார்டன் தோட்டம் இருக்கிறவங்க நல்லா கார்டன் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன டப்பாவில், பழைய டப்பாக்களில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம். நம்முடைய வீட்டுக்கு தேவையான செடிகள் என்னென்னு நினைக்கிறீங்க? கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, லெமன், தக்காளி, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். நல்ல இடம் இருந்துச்சுன்னா தேக்கு மரம், அல்லாட்டி தென்னை மரம், அல்லாட்டி கொய்யா மரம், இதெல்லாம் வச்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்துங்க.
ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய பர்த்டே வரும்போது அந்த பிள்ளைக்கேற்ற மாதிரி ஒரு மரத்தை நட்டி அதுக்கு அவங்க பேரை வச்சுருங்க. அவங்க அதை என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றணும் என்று சொல்லுங்க. நாங்கள் ஜீசஸ் ரெடிம்ஸில் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த கூடாரத்தில் சுற்றி மரம் நட்டினாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மரத்தை அவங்க நட்ட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் ஒரு மரம் நட்டினோம்ல, இப்போ எப்போ போனாலும் சரி என்னுடைய முதல் பார்வை அந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தோணும். ஸோ அது பிள்ளைகள் பேரில் நம்ம வச்சுட்டோம்னா அந்த பிள்ளைகளை அதை வாட விடாமல் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒத்தையில் எல்லா வேலையும் செய்கிறத விட அவங்க என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அது ரொம்ப நல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா காலங்களில் நிறைய பேர் வந்து பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீனவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிப்போம். வேலை இழப்புகள் ஏற்படக்கூடாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், எல்லா சிறு வியாபாரிகளுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம தேசத்தில் பொருளாதார சீர்கேடுகளை உண்டு பண்ணும்படி போராடுகிற வல்லமைகளை நம்ம கட்டி நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய பொருளாதார துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக இந்த ஷைனிங் ஸ்டார்ஸ் மினிஸ்ட்ரி வளர்ச்சிக்காக, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஓகே, நாளை சந்திப்போம். காட் பிளெஸ் யூ. பை.